ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டோட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதனால சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் நட்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீக்கிரமாக அவுட் ஆயிடும், அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா துருக்குடிச்சிடும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து மர போயிருது, அப்படி இல்லாட்டி வந்து திரும்ப ஒன்று போகிறதுனால ஒன் பை ஒன்னாக அப்படியே கண்டினியூவாக போயிட்டு நம்ம வந்து ஒரு போல்ட் நட் செட்டே ஃபுல்லாக மாற்ற வேண்டியது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அது எதனால மெயினாக ஆகுதுங்கிற அந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரம் செட் போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வரும். கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர் பக்கமே அங்கே நல்லா உழைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா லைஃப் வரும். இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கோம், சூப்பராக பார்த்துக்கலாம் அந்த போல்ட் நட்டெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் செட்டோட போல்ட் நட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவுட் ஆகுது, இல்லை மர சேர மாட்டேங்குது, துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுறது தான். ப்ராப்பரான வழியில் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம பேப்பர் அவுட் ஆகிறப்போ மூட்டி பண்ணோம்னா அது கரெக்டான மெயின்டெனன்ஸு, நான் அதுக்கு மெயின்டெனன்ஸை கொடுத்தோம்னா அதோட லைஃபும் நல்லாயிருக்கும், அதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் அது துருப்பிடிக்கிறது, அப்படி இல்லாட்டி சீக்கிரமாக மறப்போகுது, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் அதில் வர்றதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். ஸோ இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணால் கரெக்டாக நம்ம வந்து ட்ரம் செட்டோட போல்ட் நட் வந்து லைஃப் கரெக்டாக ரொம்ப நாளைக்கு வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டோட போல்ட் நட் வந்து அவுட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மூட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 12 நட்டில் பார்த்தீங்கன்னா 12 போல்ட் நட் நமக்கு செட்டாக இருக்கும். அது வந்து ஒரு இதில் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கோ, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக இதுலேயும் ஒன்று போடுவோம், திரும்ப செகண்ட் டைம் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் போட்டது ரெண்டாவது, ரெண்டாவது போட்டது மூணாவது, ஓவராலாக பற்றி எல்லாமே வந்து மிக்சிங் ஆகிருக்கு. நீங்கள் கழட்டும் போதே கரெக்டாக ஒரு அந்த போல்ட்டை கழட்டுறீங்களா அது கூட நட்டு அதோட சேர்ந்த நட்டையும் போட்டு முடிஞ்சால் அது மேலே ஒரு சின்னதாக வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி அது மேலே ஒன்று இல்லை ரெண்டு அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு நேராக ஒன்று ரெண்டுன்னு இந்த பர்மனெண்ட் மார்க்கரோ இல்லை நார்மல் மார்க்கரோ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி அதை கரெக்டாக இந்த இடத்துல போட்ட போல்ட் நட்டு இதுக்கு தான் போடணும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னாவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் நட்டில் இருக்க மர போகிறது, அது வந்து சேராமல் போகிறது, சீக்கிரமாக அவுட் ஆகுறது, அதில் ஃபுல் டைட் வைக்கிறப்ப டக்குன்னு தெரிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து மெயினாக அவாய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்ட் நட்டை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோட 1 பை 1 வந்து இது போடுறீங்களா அந்த போல்ட் நட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போல்ட்டு வந்து இந்த நட்டுனா அதை அப்படியே போட்டு தனியாக வச்சுருங்க. அது எந்த செட்டுக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த கயிறு போக்குற இடத்துல போடுறீங்களா அதுக்கு நேராக இதுன்னு போட்டு இதுலேயும் இதுலேயுமே முடிஞ்ச ஒரு சின்ன பேப்பரோ ஸ்டிக்கரோ ஒட்டி நம்பர்ஸ் வந்து போட்டுக்கோ, இல்லாட்டி நீங்கள் எப்படி நோட் பண்ண முடியுமோ அதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து பேப்பர் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றுறீங்கன்னா அந்த போல்ட் நட்டெலாம் கழட்டி வைப்பீங்க. அப்படி கழட்டி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டின உடனே பார்த்தீங்கன்னா அதில் துரு கண்டிப்பாக துரு பிடிச்சிருக்கும், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக்காக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா அந்த பிரச்சனை வராது, மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதை துரு பிடிச்சிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 days பார்த்தீங்கன்னா சீமனை இருக்குல்ல சீமனையில் பார்த்து ஃபுல்லாக அதை ட்ரை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கழட்டின உடனே அதை சீமனையில் போட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 days அதுக்கப்புறமே அந்த போல்ட் நட்டு ஃபுல்லாக ஊறி அது வந்து துரு எல்லாமே ஓரளவு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் தேங்காய் இருந்துச்சுன்னா அதை போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட் நட்டோட லைஃப் வந்து அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் 2 நாள் ஒரு நாள் ஊற வைக்கிறது பெருசு இல்லை, ஊற வச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் ஒரு டைம் வந்து டிப் பண்ணி எடுத்து அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துருவெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான லைஃப் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து போல்ட் நட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ட்ரம் செட் வேலைக்கு ரெகுலராக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு உங்களோட அந்த ட்ரம் செட் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, அதோட போல்ட் நட் ஏதாச்சும் துரு பிடிச்சிருக்கா, இல்லை வந்து நம்ம ஓவராக நம்ம வந்து நல்லா டைட் வச்சு அடிச்சுட்டு தான் இருப்போம், அதை வந்து அடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். டைட் ஏர்லாம் டபுள் நட் போட்டுலாம் கூட டைட் வைப்போம். பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டைம் ஒரு டைம் ஆச்சு போல்ட் நட்டில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கா, இல்லை எந்த போல்ட் நட்டு நல்லா டைட் வைக்கும்போது நல்லா எரிவு போய் கிடைக்குதோ இல்லை ஈஸியாக டைட் வைக்க முடியல அப்படின்னு தோன்ற போல்ட் நட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே ஓவராலாக வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை மற்ற ஏதாச்சும் நல்ல அந்த போல்ட் நட்ஸில் துருப்பிடிக்காத மாதிரி ஒரு சில ஆயில்ஸ்லாம் நீங்கள் கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா தருவாங்க. போல்ட் நட்டு இரும்புலாம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்குனே தனியாக ஒரு சில ஆயில்ஸ் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட போல்ட் நட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லாவே பெட்டராக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன ப்ராசஸ் தான் ஆகும். அதே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுனால கூட ஒரு சில இடத்துல வந்து போல்ட் நட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஒரு செட்டு ஃபுல்லாகவே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில போல்ட் நட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைட் அந்த இடத்துல ஏறாதுன்னு தெரியும், பேப்பரோட திக்னஸ் அதிகமாக இருக்கும், நம்ம போட்டு டைட் வச்சு அந்த இடத்துல போல்ட் நட் தெரிக்கணும்னு தெரிஞ்ச ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டைட் வச்சுருவாங்க. அப்படி டைட் வச்சும் பார்த்தீங்கன்னா தெரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நல்ல வேலையை பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு ஒரு போல்ட்டை எடுத்து போட்டு சேராத போல்ட்டு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஆல்டர்னேட் யாராச்சும் பாக்கெட்டில் கூட வச்சிருப்பாங்க, அந்த போல்ட் நட்டை எடுத்து போட்டு அதுக்கும் மேலே டைட் ஏற்றுவாங்க. அப்படி டைட் ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வெடிக்கும், அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த போல்ட் நட்டும் டைட் வைக்கிறப்ப கண்டிப்பாக டைட் ஏறும், அந்த டைமில் வேலை பார்க்க முடியும் டைட் வச்சுக்கலாம், ஆனால் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம அப்படி ஒரு ஒரு போல்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2 நட்டை எக்ஸ்ட்ரா போட்டு போட்டு யூஸ் பண்ணுறதுனாலே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஓவராலாக எல்லா போல்ட்டுமே அதோட பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு போல்ட்டுக்கு 2 நட்டு போட்டிங்கன்னா மற்றதில் இருக்க போல்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நட்டு தான் இருக்கும். நீங்கள் இதில் நார்மலாக டைட் வைக்கிறப்ப இதில் டபுள் மடங்காக ஃபோர்ஸ் ஏறுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற போல்ட் நட்டில் இருக்க எல்லாவோட
எல்லாம் அந்த இழுப்பு விஷயமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக போகிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்படி போகும்னு தான் சொல்ல வரேன், போ எல்லா டைம்லையும் இப்படி போகாது, பட் ஆனால் ஒரு சில டயத்தில் இதுவும் மெயினான ரீசன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில பேசிக் ரீசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டில் இருக்க அந்த போல்டு நட்டு எக்யூப்மெண்ட்ஸ் மற்றபடி பேப்பர் இந்த மாதிரி ஓவராலாக எல்லா விதமான பொருளையும் டேமேஜ் பண்ணி நமக்கு வந்து திரும்ப ஒரு புதுசாக வந்து பேப்பர் போட்டு மூட்டி ஒரு செட்டு வந்து தப்பே வாங்குற மாதிரி அப்படிங்கிற போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களோட நீங்கள் வாங்குற ட்ரம் செட் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப்பும் நல்லா வரும், உங்களுக்கு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு என்ன நம்ம இந்த போல்ட் நட் வாங்கி போட்டோம் இவ்வளோ லைஃப் வந்தது, இது வாங்கினா இவ்வளோ லைஃப் வந்தது, சரி ஓகே இவ்வளோ விலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், உங்களோட போல்ட் நட்டும் நல்லாயிருக்கும், பறையும் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும், சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் ஓகேங்களா. சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம் செட்டை பற்றின ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டுட்ருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸோ இல்லை எப்படி பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது ஆல்டர்னேட்டாக அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் என்னால் முடிஞ்ச வீடியோஸ் மேக் பண்ணி போட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு வியூவை கொடுக்குறேன் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரம் செட் அடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.